அபிராமத்திலிருந்து ஹமீது முகமது கனி என்பவர் கேட்கிறார். அதாவது ஹதீஸ்களை வல்லுநர்கள் சரியான ஹதீஸ்களை மட்டும் பதியாமல் ஏன் மற்ற ஹதீஸ்களையும் பதிவு செய்தார்கள்? இதனால் மக்களுக்கு குழப்பம் ஏற்படுகிறது அல்லவா? வாதம் செய்பவர்கள் பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட சில ஹதீஸ்களை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஹதீஸ்களை வல்லுநர்கள் மக்களிடம் ஏற்படும் குழப்பத்திற்கு காரணமாக அமைந்து விட்டார்களோ என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. சரியான உண்மையான ஹதீஸ்களை மட்டும் அவர்கள் பதிந்திருந்தால் மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் போயிருக்கும், மற்றும் மக்களிடம் குழப்பம் ஏற்படாமல் போக வாய்ப்பு உள்ளது. எத்தனை நபர்கள் சரியான ஹதீஸ்களை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்கிறார்கள்? இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என்று கேட்கிறார். அதாவது ஹதீஸை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சரியான ஹதீஸ்களை மட்டும் பதிவு செய்யாம சரியானது இல்லைன்னு தெரியுது, அதையும் போட்டு எதுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து பல காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டா, இவங்க பதிவு செய்யாம போனாலும் ஹதீஸ்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால், வாய் வழியாக மக்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருந்தது. நல்லா கவனிக்கணும், இந்த ஹதீஸ் தொகுத்த காலம் இருக்குத, நீங்க இந்த காலத்தில் உட்கார்ந்துட்டு இதை நீங்க யோசிக்கிறீங்க, ஆனால் அந்த காலத்துல வந்து அவங்க இதை செய்யலன்னு சொன்னா என்ன ஏற்பட்டிருக்கு நீங்க பார்க்கணும். அதாவது இந்த ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்குதுல, அதாவது புகாரி, இமாம் அகமது இப்னு ஹம்பல், முஸ்லிம், திருமதி, இந்த அறிஞர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால், ஹதீஸ்கள் வந்து அப்பதான் நூலாக ஆகி கொண்டு இருக்கிறது. ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்கள் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட இருக்குன்னா, வாய் வழியாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வாய் வழியாக சொல்லப்படுற ஹதீஸ்கள்ல, அதாவது சரியானதும் மக்களுக்கு போய் சேர்கிறது, தவறானதும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ரெண்டும் சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க தொகுக்கிறாங்கல்ல, தொகுக்கிறவங்க அந்த தவறான ஹதீசுகளை இந்த புஸ்தகத்துல கொண்டு வந்து இதை சொல்ற ஆளுக்கு இன்னென்ன ஆளுக்கு தான் காட்டாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அதுவும் சகிஹானது என்றுதான் என்ன செய்வாங்க, மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா வாய் வழியாக மக்கள்கிட்ட போகும் பொழுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆஹா நல்லதையும் கெட்டதையும் போட்டு குழப்புறாங்க. சரியானதையும் நாலு பேர் சொல்றான், தவறானதையும் சொல்றானு, இது கெட்டதை பற்றியும் சொல்றான், ஒழுங்கானதையும் சொல்றானு. இப்ப நம்ம பாட்டுக்கு ஒழுங்கானதை மட்டும் எழுதிட்டு நமக்கு வந்த இட்டு கட்டப்பட்ட செய்தியை கண்டுக்கிறாம விட்டோம்னு சொன்னா, ஓ அதை கண்டுக்கிறாம விட்டதுனால அது கரெக்ட் நினைச்சிருவாங்களே என்பதற்காக என்ன பண்றாங்க, அவங்கவுங்க ஆய்வு பிரகாரம் சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சரியில்லாத ஹதீஸை எழுதி இன்ன விஷயத்துக்காக வேண்டி இன்ன ஹதீஸ் சரியில்லை அப்படின்னு காரணத்தையும் எழுதிட்டு போயிடுறாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த அறிவிப்பாளர்களை போட்டு விட்டுட்டு நீங்க ஆய்வு பண்ணிக்கிறீங்கன்னு விட்டுட்டாங்க. இப்ப வந்து தவறான ஹதீஸை யார் சொன்னாலும், ஊ சொன்னதா, அது எப்படி சரியில்லையே, அவங்க கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப ஒன்னு வந்து அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போனாங்க, இன்னொன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட் செய்யக்கூடிய வாசல் நினைஞ்சாங்க நமக்கு திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதை செய்யாம இருந்தார்களே ஆனால் அந்த செவி வழியாக வந்த கதைகள் இருக்கு பாருங்க, திருமதி இமாம் இவங்களுக்கு பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கட்டுக்கதையில ஒழுங்கு ஆய்வு பண்ணாம அதை ஒரு புஸ்தகமா ஆக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்து இந்த ஆய்வு பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் இல்லாம போயிருக்கும். அப்ப தவறான ஹதீஸ்கள் எல்லாம் சரியான ஹதீஸ் மக்கள்கிட்ட போயிருக்கும். இப்ப சரியான ஹதீஸ் தவறான ஹதீஸ் ரெண்டு இருக்குன்னு மக்கள்கிட்ட போயிருக்கிறது. அப்ப நம்ம கவனமா இருந்து என்ன பண்ணிக்கிறோம், சரியானதை ஏத்துக்கிறோம், தவறானதை விட்டுறோம். அவங்க இதை அன்னைக்கு பதிவு செய்யாம விட்டிருந்தார்களே ஆனால் சரியானதை மட்டும் இன்னும் சொல்ல போனால், இந்த சரியானதை வந்து இந்த திருமதி இமாம் இருக்காங்கன்னு வைங்களேன், திருமதி இமாமுடைய உஸ்தாது தான் யாரு, புகாரி இமாம்லாம் திருமதி இமாமுடைய உஸ்தாது தான். அப்ப அவங்களுக்கு முந்தியவர்கள் தான். அந்த புகாரி இமாம் எல்லாம் என்ன பண்றாங்க, புகாரி முஸ்லீம் எல்லாம் அவங்களுக்கு சரியானதுன்னு பட்டத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப அதோட விட்டிருந்தார்களே ஆனால் அவங்க பதிவு பண்ணாத பல கட்டுக்கதைகள் எல்லாம் பிற்காலத்துல வந்து வாய் வழியாக மக்கள்கிட்ட பரவி அது ஒரு நூலாக்கப்பட்டு சரியான ஹதீஸ்னு போயிருக்கும். அப்ப சரியான ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் சரியானதும் தவறானதையும் செஞ்சு ஆகணும்னு அவங்களுடைய மாணவர்களுக்கு நினைவு வருகிறது. புகாரி முஸ்லிமுடைய மாணவர்களாக இருந்த அபுதாவது, திருமதி, நசை போன்றவர்களுக்கு எல்லாம் என்ன வருது, ஆகா இது வந்து நம்ம சரியானதையும் தவறானதையும் நம்ம பிரிச்சு காட்டணுமே, தவறானதை பதிவு செய்ய தவறணும்னு சொன்னா தவறான ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் மக்கள்கிட்ட போயிருமே அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்க சொன்ன மாதிரி புகாரி இமாம் செஞ்சாங்க, சரியானதை மட்டும் செஞ்சார்கள். ஆனால் அது பத்தலைங்கிறதுனாலதான் என்ன செஞ்சாங்க, இவங்க இதையும் செஞ்சாங்க. இது செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்த கேள்வி நீங்க கேட்க முடியுது. எப்படி கேட்க முடியுது, சரியானதும் இருக்கிறத தவறானதும் இருக்கிறதுன்னு கேட்க முடிகிறது. இவங்க இதை செய்யாம போயிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க காலத்துக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு யாராவது வந்து அறகுறையவனாவது வந்து அவன் போட்டுக்கணும் இந்த கேள்விப்பட்ட ஹதீஸ்லாம் எழுதி இதுவும் சரியானதான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னா அப்ப இந்த ஹதீஸ தரம் பிரிக்கிறதுங்கிற விஷயமே இல்லாம போயிடும். அப்ப அந்த ஹதீஸுகளை பலவீனமானதையும் எழுதி அறிவிப்பாளர்னா யாரு, அவருடைய கோளாறு என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணிட்டு போனதுனாலதான் அதோட ஓஞ்சி போச்சு, ஹதீஸுகள் புதுசா உண்டாக்க முடியல.
அந்த 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 காலம் வரைக்கும் பரவி இருந்ததோட அதுக்கு பிறகு ஹதீஸ சொல்ற அந்த புக்ல இருந்து சொல்லுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எல்லாத்தையும் எழுதிட்டாங்கல்லப்பா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறிஞர்கள் கூட எழுதி விட்டாங்களே, இன்னைக்கு நான் ரசூலுல்லா சொன்னாங்க அடிக்க முடியுமா, கிதாபு கேட்கறீங்களா இல்லையா, அந்த நிலையில கொண்டாந்து நிறுத்திட்ட காரணத்தினால அந்த ஹதீஸுகளை வந்து நல்லது கெட்டதை பதிவு செஞ்சதுதான் மார்க்கத்துக்கு சேஃப்டியானது. நம்ம என்ன செய்யணும், நல்லது கெட்டது மக்கள் ஆய்வு செய்யாட்டா கூட நம்ம ஆய்வு செய்ய தூண்டணும், எஜுகேட் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சஹீஹ் லைஃப்ங்கிற வார்த்தையே கூட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு தெரியுமா, சொல்லாததுனால தெரியல, இப்ப தெரியுதா இல்லையா, சொல்றதுனால தெரிகிறது. அப்ப நம்ம மக்களை வந்து சரியான முறையில மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் சரியானதையும் லைஃபானதையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அறிவு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால இதுதான் சேஃப்டியானதுங்கிறது மனுஷனே விளங்கி கொள்ளணும்.